வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாங்க, இதை வந்துட்டு சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு, இல்லை நான் பிகினராக இருக்கேன், இப்போ தான் முதல் முறை வந்துட்டு கார்டு யூஸ் பண்ணுன்னு எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. ஸோ அதனால் எனக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டு கிரெடிட் கார்டு இருக்குது, அதாவது பிகினர்ஸ்க்காகவே வந்துட்டு தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்குங்க இந்த கிரெடிட் கார்டு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. ஸோ இதில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, நமக்கு எவ்வளோ சிவில் ஸ்கோர் தேவை, நமக்கு என்ன வந்துட்டு டாக்குமெண்ட் இதில் கொடுக்கணும், ஸோ நம்மளோட இன்கம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலுக்குள்ள போடக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் கிடையாது, லோன் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அதை நீங்கள் கமெண்ட் மூலமா சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை வீடியோ நம்ம அன்றைக்கி சந்திரமாக மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர்லாம் அந்த கமெண்டில் வந்துட்டு ரொம்ப லென்த்தாக டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த வீடியோ கீழே நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கே வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். எப்போவுமே சரி, நம்ம லோன் எடுக்கிற ஆப்பாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ரெகுலராக வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம அந்த நாலு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அதையும் இந்த வீடியோவில் தான் பேச போகிறேன். ஒரு கட்டத்தில் இது உங்களுக்கு போர் அடிக்கலாம், கண்டிப்பாக வந்துட்டு போர் அடிக்க தான் செய்யும். பட் போர் அடித்தாலும் இதை சொல்லி தான் தீர்வோம். ஏன்னா இது இப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு லோன் வாங்க போகிறீங்க, நமக்கு லோன் கிடைக்குது ஆ அப்படின்ற மாதிரி இருக்கும். எமர்ஜென்சிக்கு நான் சொல்லவே இல்லை. ஸோ அத்தியாவசிய தேவை இல்லாததுக்கு மட்டும் தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த சமயம் அதெல்லாம் தாண்டி போகிறவங்கள தான் நான் போய் பார்க்குறேன் நான். கடந்த 8 வருஷமாக நிறையா பேர் இந்த மாதிரிலாம் பார்த்துட்ருக்கேன் நான். அவங்களோட குமுறல் அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நான். அதனால் அத்தியாவசிய தேவைன்னா மட்டும் லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. முதல் விஷயம் என்னென்னா அதுதாங்க, அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க, அனாவசிய தேவைக்காக வராதிங்க. இந்த ஃபீல்டில் நான் 8 வருஷமாக இருக்கிறேன், நிறையா வாடிக்கையாளர்கள் புலம்புகிறாங்க, அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி ஓகே. இரண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்கு பணம் வந்துட்டு தேவைப்படுதுங்க, அதுக்காக நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ், இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வந்து கைமாத்தா கேளுங்க. தயவு செஞ்சு வந்துட்டு நீங்கள் வட்டிக்கு வாங்கி மாட்டிக்காதீங்க. அதுக்கு வந்துட்டு இந்த லோன் கான்செப்டே பரவாயில்ல. ஸோ ஓகே. மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு இங்கே கேட்டிருக்கீங்க அங்கெல்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டும் கிடைக்கல, சரி ஓகே. அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பேங்க்கில் நீங்கள் சேலரி அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, இல்லை கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, அந்த பேங்க்கில் போய் கேளுங்கள், எனக்கு இது போல் வந்துட்டு லோன் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேளுங்கள். அங்கெல்லாம் ஓகே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் இந்த லோன் கான்செப்டுக்குள்ளே வாங்க. அண்ட் அதே சமயம் இப்படி முக்கியமான தேவைக்காக நீங்கள் வரீங்க, உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆக கூடாதுன்னா சிபிலில் ஒரு சில விஷயங்களை செக் பண்ணும், அதை தான் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்கேன். அதை போய் சரி பாருங்கள். அதை சரி பார்த்துட்டிங்கனாலே போதும், அதில் கரெக்டாக இருக்குன்னா கம்பல்சரி சிபில் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாது. ஆக்சுவலி நாலாவது விஷயம், ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் இல்லை கேள்விப்பட்டிருப்பீங்க. நாலாவது விஷயம் என்னென்னா, அதாவது லோன் எடுத்தாலே பிரச்சனை, தொல்லை, தலைவலி, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்றது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, நம்ம பக்கம் இருந்ததாங்க. அதாவது ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணதுனால மட்டும்தான். ஸோ அதுக்காக அவங்க பண்ணுற விஷயம்லாம் சரியாக தவறா அப்படின்றது போகல, அவங்க பண்ணுறது அப்யூஸ்லி வந்துட்டு தவறு தான். அந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்குறது, பிரச்சனை கொடுக்குறது இருக்கக்கூடாது. ஆஸ் பர் லீகல் படி தான் இது எல்லாமே போயிட்டுருக்கணும் அப்படின்றது தான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஆன் டைமில் பேமெண்ட் பண்ண பாருங்கள். உங்களோட சூழ்நிலை காரணமாக தான் நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி பேமெண்ட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது, ரொம்ப வந்துட்டு வேல்யூபிள் ரீசனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அவங்களோட ஆஃபிஷியலுக்கு மெயில் பண்ணி கேளுங்கள். கால் பண்ணுறவங்கள்ட்ட பெருசாக நீங்கள் கன்சிடர் பண்ணினாலும் அவங்க இதை வந்துட்டு யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னாலும் சரி ஓகே அதெல்லாம் நீங்கள் பணத்தை கட்டுங்க அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள். ஸோ கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஆன்லைன் மூலமா உங்களை யாராவது ஏமாற்றிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. நம்ம சேனலில் ஏன்னா நிறையா அவேர்னஸ் வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த ஒரு ரீசனுக்காக கூட நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எவனோ ஒருத்தர் நம்மளை ஏமாற்றி நம்ம பணத்தெல்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறான், எவனோ ஒருத்தனுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வெயிலில் சம்பாரித்து அந்த பணத்தை தெரியாமல் அவங்கள்ட்ட வந்துட்டு ஏமாந்துடுறோம். நமக்காக வந்துட்டு ஒரு 200-300 ரூபா செலவு பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாதுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, ஆக்சுவலி இது ஸ்பான்சர்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்பான்சர்னால் எனக்கானதுன்னு வந்துட்டு நம்மளோட சேனல் பேரை போட்டு ஒரு கோடு கொடுப்பாங்க, அதுதான் கொடுப்பேன் நான். இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. சரிங்க பாருங்கள், நான் அதிகமாக இந்த மாதிரி பிரச்சனைகள், அதாவது 7 டேஸ் அப்ளிகேஷனில் மாட்டியிருந்தேன் பார்த்தீங்களா,
அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு அப்போல்லாம் இந்த குக்கு எஃப்எம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு புக்ஸு தான் இருந்துச்சு. ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி தான் என்ன நானே வந்துட்டு பூஸ்டப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபார்மேட்டில் புக்ஸ் அப்படின்றது வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் குக்கு எஃப்எம்மை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் லைஃப்பில் எதுக்காக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஏதாவது தவறான அடிக்டில் போய் மாட்டிக்கிட்டீங்க ஸோ அப்படின்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து உங்களால் ஈஸியாக வெளியில் வர முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட லைஃப்பை கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் வந்துட்டு சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க இந்த அப்ளிகேஷன். ஸோ இதனுடைய லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், அதிலே வந்துட்டு கோடு இருக்கும், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 45% இல்லை 50% ஆஃபர் கிடைக்கும். அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடுவீங்க. ஸோ வந்துட்டு எது எதுக்காகவே செலவு பண்ணுறோம், ஒரு நாளைக்கு ஒரு 2 ரூபாய் செலவு பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது இல்லைங்களா? ஓகேங்க, லிங்க்கு கீழே இருக்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா. ஓகே, அதாவது கிரெடிட் கார்டுனா எல்லாருக்குமே பரவலாக ஒரு கருத்து இருக்குங்க. கிரெடிட் கார்டு, ஐயோ கிரெடிட் கார்டாக மோசமானது, அதிலெல்லாம் நம்ம போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் நம்மளை வந்துட்டு அழிச்சிடும் அது அப்படின்ற மாதிரி ஏதோ வந்துட்டு சபிக்கப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டால் அந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க கிரெடிட் கார்டு அப்படின்னா. ஆனால் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஐ நோ அபவுட். ஸோ கிரெடிட் கார்டுனா என்னன்றது எனக்கு தெரியுங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கிரெடிட் கார்டு சாபமாக வரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா கிரெடிட் கார்டு இல்லாமல் என்னால் வந்து ரொட்டேஷன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி நிறையா பேர் அப்படியே போட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவங்களாக தான் இருப்பாங்க. அதனுடைய வந்துட்டு எப்படின்னா அதனுடைய அருமை அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இது மாதிரி ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஸ்வைப் பண்ணிப்போம், நம்ம சம்பளம் வரக்குள்ளே கட்டிடுவோம், 45 நாள் வட்டியே கிடையாது, யார் நமக்கு கொடுப்பா வட்டியே இல்லாமல் கைமாத்தா, 1 நாள் கொடுப்பாங்க 2 நாள் கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாகவே அந்த பணத்தை கொடுத்துட்டாலும் அடுத்த தடவை நீங்கள் போகக்குள்ளே அவங்க அந்த பணம் கொடுப்பாங்க அப்படின்னு உங்களால் வந்து எதிர்பார்க்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆனால் இது அப்படி கிடையாது, உங்கள் கையில் இருக்குது உங்கள் பணம் அவ்வளோதான், நீங்கள் வந்துட்டு கார்டு மூலிமா வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தாங்க கிரெடிட் கார்டை பொறுத்த அளவுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம அந்த 45 டேஸ் ஸ்கிப் பண்ணுறோம்னா அந்த ஸ்கிப் பண்ணுறோம் நமக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிடலாம். உங்களால் கட்ட முடியுமா? இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம்னா நமக்கு தெரியும் எப்படியும் வந்துட்டு இன்னொரு 1 மாதத்தில் அந்த பணத்தை நம்ம கட்டிடுவோம், இல்லை இன்னொரு 10-15 நாளில் அந்த பணத்தை கட்டிடுவோம், நமக்கு அந்த இடத்துலருந்து வர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு தான் போவோம். யாருமே ரேண்டமாலாம் அடவிடு பார்த்துக்கலாம் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் ஸ்வைப் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிளான் இருக்கும், அந்த பிளானை வச்சு தான் இவங்க வந்துட்டு உள்ளே போவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களால் அந்த கட்ட முடியலன்ற சூழ்நிலை வரக்குள்ள நீங்கள் இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான். அதே மாதிரி சரி ஓகே அந்த கட்டத்தையும் தாண்டிட்டீங்க, இஎம்ஐயாக கன்வெர்ட்டும் பண்ணல, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் கட்டாமல் உங்களுக்கு கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு மாதம் வேணால் நீங்கள் மினிமம் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் பண்ணலாம். ஆனால் அந்த மினிமம் அமௌண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசல் அமௌண்ட்டில் கழிவே கிடையாதுங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு அந்த அமௌண்ட்டு இந்த 1 மாதம் டைமுக்காக நீங்கள் கட்டுறது அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதில் தான் போய் இது ஆட் ஆகும். தயவு செஞ்சு மினிமம் அமௌண்ட்டு கட்டினா நமக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி முடிச்சிடலாமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. 1 மாதம் அவ்வளோதான், அந்த 1 மாதத்தை தாண்டி நீங்கள் மினிமம் அமௌண்ட்டுன்னு கட்ட போகிறீங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம். தயவு செஞ்சு அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகாதீங்க. எங்கேயாவது பணத்தை ரெடி பண்ணியாவது அந்த கார்டில் கட்டிட்டு அந்த கார்டில் பணத்தை வந்துட்டு விட்ரா பண்ணி மறுபடியும் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறமாவது உடனே இஎம்ஐயாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரியலனா யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாலும் சரி, இல்லை அந்த பேங்க்கில் கூட நீங்கள் போய் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அதை சொல்லி கொடுப்பாங்க. சரி ஓகே, இப்படி தான் கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டை பற்றி நம்ம 1 நாள் விலாவரியாக உட்காந்து பேசலாம். இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது கிரெடிட் கார்டில், அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில மைனஸும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு மிக விரைவில் பார்க்கலாம். சரி ஓகேங்க, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ இந்த கிரெடிட் கார்டு தாங்க என்னென்னா ஆக்சிஸ் பேங்க் மூலிமா ஃப்ளிப்கார்டோட டையப் வச்சு இவங்க வந்து கிரெடிட் கார்டு அப்படின்றத வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இது உங்களுக்கு எங்கே வேணால் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம், எங்கே வேணால்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் அப்ளை பண்ணலாம், ஆக்சஸோட வந்துட்டு வெப்சைட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 500 வந்துட்டு ஒர்த்தான ஒரு கிஃப்ட் வவுச்சர் மாதிரி அப்படின்றத வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி ஸ்லிப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. சேலரி ஸ்லிப்பு கூட கிடையாது, நீங்கள் அக்கௌண்ட் இதில் வச்சுருந்தீங்கன்னா அது கூட கிடையாது உங்களுக்கு. ஸோ டேரெக்டாகவே நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். இதில் சிபில் ஸ்கோர் அப்படின்றது எவ்வளோ கேட்குறாங்கன்னா 700 அபோவ் இருந்தாலே போதுமான ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஆன்லைன்லேயே உங்களால் வந்துட்டு இதை பண்ணிக்க முடியும். அண்ட் அதே போல் இந்த கிரெடிட் கார்டை வச்சு நீங்கள் நிறைய இடத்துல ஷாப்பிங் பண்ணலாம். எப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் ஷாப்பிங் பண்ணுறது அப்படின்றது புதுசாக கிடையாது. ஆஃபர் அப்படின்றது பார்த்திங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆன்லைன் ஷாப்புக்காகவே விட்டுருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதனால் இவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு நிறையா ஷாப்பிங் இதில் வந்துட்டு நாங்கள் ஆஃபர் டிஸ்கவுண்ட் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க.
சரி ஓகே, நீங்கள் இதில் அப்ளை பண்ணிட்டீங்க, டாக்குமெண்ட் இங்கே இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க, பாஸ்போர்ட்டு சரி இல்லைன்னா அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ ஐடென்டிஃபை ப்ரூஃப்காக வந்துட்டு பாஸ்போர்ட்டு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு ஆதார் கார்டு எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த பேன் அண்ட் ஆதார் தான் அதிகமாக நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க. ஸோ அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்காக எலக்ட்ரிசிட்டி பில்க்கு வந்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அவ்வளோதான். ஸோ இன்கம் ப்ரூஃப்க்கு பேஸ்லிப், லாஸ்ட்டாக இருக்கிற பேஸ்லிப் இருந்தாலே போதும். அதில் நீங்கள் இதில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது கூட கேட்க மாட்டாங்க. அதுக்கடுத்து கலர் ஃபோட்டோ, அவ்வளோதாங்க. ஸோ இதில் வேறு எதுவுமே வந்துட்டு கிடையாது. மற்றபடி நீங்கள் இதில் வந்து இங்கே அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் அப்ளை நம்ம கொடுத்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு வீடியோ கேவைசி அப்படின்றது வரும். ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் நீங்கள் கையில் வச்சுட்டா போதும். அதான் சொன்னாலிங்களா, முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலியமாக தான் எல்லாமே சொல்லிட்டு அந்த கேவைசி வெரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஸோ வித்தின் 7 working days கூட உங்களுக்கு கார்டு அப்படின்றது உங்களுக்கு வந்து சேருங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் இது வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு தேவைனா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நிறையா ஆஃபர்ஸ் இருக்குது. நிறையா பேர் இந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்காகவே கிரெடிட் கார்டு வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கு தேவையானதுக்கு மட்டும் இதை உபயோகப்படுத்திக்கோங்க. நமக்கு ஆப்ஷன் இருக்கே அப்படின்றதுக்காக நீங்கள் எல்லாத்துலேயுமே போயிட்டு யூஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஒரு பிளான் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா வடிவல் சொல்கிற மாதிரி தான், எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் பிளான் பண்ணி பண்ணுங்கள். உண்மையிலுமே ஃபன்னாக இருந்தாலும் அதுதான் வந்துட்டு உண்மை. எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு ஸோ அதை சரியாக வந்துட்டு மூவ் பண்ண முடியும். இரண்டாவதாக பார்க்க போகிறது என்னென்னா, அமேசான் பேருக்கு பார்த்திங்கன்னா அவங்க கூட ஐசிஐசிஐ பேங்க் வந்துட்டு கிரெடிட் கார்டில் டைஅப் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உங்களால் வந்துட்டு அப்ளை பண்ண முடியுங்க. உங்களோட டிரான்சாக்ஷன் அப்படின்றது கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அமேசானில் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரெகுலராக பண்ணிகிட்ருக்கீங்கன்னா தாராளமாக இதில் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். ஆஃபர் அப்படின்றத ஃப்ரண்ட்லேயே அவங்க வந்துட்டு கொடுத்துருவாங்க. இதில் வெல்கம் போனஸாக வந்துட்டு 2000 அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு ஐசிஐசிஐயோட வெப்சைட்டில் போயும் பண்ணலாம், இல்லை ஐ மொபைல் ஆப்பில் கூட பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அமேசானில் போய்ட்டு அமேசான் பே வந்தோம் இங்கே பார்த்துருக்க பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே அப்ளை நம்ம இருக்குது பார்த்தீங்களா, அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்றத டைப் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இதில் வந்துட்டு சேலரி ஸ்லிப் அப்படின்றது வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதே தான், லாஸ்ட் மந்த்து சேலரி ஸ்லிப்பு. இதில் ஐசிஐசியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதுவே வந்துட்டு உங்களுக்கு போதுமான ஒன்று தான். ஸோ ஈஸியாக சீக்கிரமாக உங்களுக்கு வந்துட்டு கேவிசி வெரிஃபிகேஷன் வீடியோவாக ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க, அதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதில் பார்த்தோம் பார்த்திங்கன்னா ஐசிஐசியில் அதே சேம் தாங்க. ஸோ 700 அபோவ் இருக்கணும், உங்களுக்கு வந்து 15,000 மேலே சேலரி அப்படின்றது வந்துட்டு இருக்கணும். ஸோ மற்றபடி இது மட்டும்தான், பேசிக் டாக்குமெண்ட் அங்கே பார்த்தது தான், ஆதார் கார்டு பேன் கார்டு ஃபோட்டோ, அதுக்கடுத்தது நார்மலாக இருக்கிற வந்துட்டு டாக்குமெண்ட் தான். சேலரி ஸ்லிப் இருந்ததுன்னா அது கொடுத்துக்கோங்க. சேலரி ஸ்லிப் அப்படின்றத பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே தரமாட்டாங்கன்னா கிடையாது. தயவு செஞ்சு உங்கள் ஆஃபீஸில் கேளுங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃபார்ம் 16 இருந்தால் கூட அவங்க கொடுப்பாங்க, அதை நீங்கள் வாங்கி கூட சப்மிட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார்ம் 16 அப்படின்றது இவங்க வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்காகவே இது எல்லாமே வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. இதில் வந்துட்டு நமக்கு இந்த ஹிட் அண்ட் சார்ஜஸ் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்றது இவங்களே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதெல்லாமே நிறையா ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே சரி, நமக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அதை வந்துட்டு தேவைக்காக மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இதில் ஏதோ நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் உபயோகப்படுத்தாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு காசு வந்துட்டு ஸ்வைப் பண்ணி எடுக்கிறீங்க, கிரெடிட் கார்டு மூலமா பணமாக எடுக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்படியே கெத்தாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இரடா என்கிட்ட கார்டு இருக்குது நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லக்குள்ள, பட் அதை பேமெண்ட் பண்ணக்குள்ள தான் கஷ்டம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். சரி ஓகே கைஸ், ஸோ பிகினர்ஸ்க்கு ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே செப்பரேட்டாக அவங்களோட இதில் கூட வந்துட்டு கார்ட்ஸ் அப்படின்றது இருக்கும், ஐசிஐசியில் டேரெக்டாக எடுக்கிறது. அதுக்கும் இதுக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. இது அமேசான் பே இவங்க கூட டையப் வச்சு பண்ணுறது. இது எதுக்காக பிகினர்ஸுக்குன்னு சொல்லி நான் கொடுத்துருக்குறேன்னா, ஆக்சுவலி ஈஸியாக உங்களால் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியுங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கம்பல்சரி இருக்கும், அது இருந்தாலே போதுமான ஒன்று தான். அமேசானில் கம்பல்சரி எல்லாத்துக்குமே அக்கௌண்ட் இருக்கும், அது இருந்தாலும் உங்களுக்கு போதுமான ஒன்று தான். இதன் மூலிமா நீங்கள் எந்தளவுக்கு கரெக்டாக ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதன் மூலிமாவே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றதே வந்துடும். ஸோ அதனால தான் இது வந்துட்டு பிகினர்ஸ்க்காக அப்படின்னு வந்து சொன்னது. அண்ட் ரெண்டாவது நிறைய ஆஃபரும் இருக்குது. ஓகே, உங்களுக்கு தேவைன்னா அதை வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு நீங்கள் குக்கு எஃப்எம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். எப்போவுமே சரி, நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா நம்மளை பாராட்டினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அதுதாங்க. ஸோ அந்த மோட்டிவேஷன் மற்றவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ நமக்கு நாமளே கொடுத்துக்கலாம். அதனால் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோலையும் சரி இல்லை இந்த ரெண்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் இது ரெண்டுலையுமே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் மூலமா சொல்லுங்கள், நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.